அஸ்ஸலாமு அலைக்கும் எனது இறைவனின் அருட்கொடை இல்லாதிருந்தால் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டோரில் நானும் ஆகியிருப்பேன் திருக்குரு ஆன் அஸ்ஸாஃபாத் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் எவ்வளவுதான் நல்ல அமல்களை செய்திருந்தாலும் அவர் சுவனம் செல்ல வேண்டுமானால் அவருக்கு அல்லாஹுவின் அருள் அவசியம் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள் எந்த அளவிற்கென்றால் அல்லாஹுவின் தூதராக இருக்கக்கூடிய தன்னுடைய நிலையும் அவ்வாறுதான் தன்னுடைய அமல்களை கொண்டு தான் சொர்க்கம் செல்ல முடியாது அல்லாஹுவின் அருள் தனக்கு தேவையாக இருக்கிறது என்பதை நபிகளார் இருக்கின்றார்கள் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்திக்கு உறுதி சேர்க்கும் விதமாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது எனவே யார் எவ்வளவு அமல்களை செய்தாலும் இது அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பதற்கான அடையாளமே தவிர இந்த அமல்களை கொண்டு மட்டும் நான் சுவனம் சென்றுவிட முடியாது மாறாக அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு என்னை போர்த்தி கொண்டால்தான் என்னால் சுவனம் செல்ல முடியும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் வாஹ்ருதானா அனில் ஹமது இல்லாஹ் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ